என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டிஏவி மெத்தட்ல வந்துட்டு ஒயிட்னிங் நைட் கிரீம் தான் வந்துட்டு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு நான் தேவையான என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நீம் பவுடர் வந்துட்டு எடுத்திருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதிமாத்திரை பவுடர், இங்கிலீஷில் வந்துட்டு லிக்கரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது மூணுமே வந்துட்டு நாட்டு மருந்து கடையிலுமே அவைலபிளாக இருக்குது, கிராசரி ஷாப்ஸ்லையுமே இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. வாங்க இது எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு க்ளீன் பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது வந்துட்டு நீம் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு லிக்கரஸ் பவுடர் வந்துட்டு எடுத்துக்கோங்க, அதிமந்திர பவுடர். இதுவும் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு ரோஸ் பவுடர், இதுவும் ஈக்குவல் குவான்டிட்டி, இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் அலோவரா ஜெல் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அலோவரா ஜெல் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரணும். ஏன்னா இப்போ நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அலோவரா ஜெல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த பவுடருக்கு ஒரு க்ரீமி மாதிரி வரணும். ஸோ அதனால் வந்துட்டு அலோவரா ஜெல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும் ஃபேஸுக்கு. ஸோ அதனால தான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைனலாக நல்லா வந்துட்டு மிக்ஸ் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்துருக்கிறது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்துட்டு எடுத்துருக்கோம். எதுவுமே வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீம் எடுத்திருக்கோம். நீமில் வந்துட்டு நிறையா வந்துட்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. நீமில் வந்துட்டு ஆன்டிஃபங்கல் பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸில் போடுமோ ஒரு சில பேருக்கு பிம்பிள்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்கார்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா காம் டவுன் பண்ணி கொடுத்து ஹீல் பண்ணி எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். தென் செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸில் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம், நல்லா க்ளோயிங்காக நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டு ரோஸ் எடுத்திருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லிக்குவரஸ் அதிமந்திர பவுடர் எடுத்துக்கோம். அதிமந்திரத்தில் சொல்லணும்னா நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பொதுவாக வந்துட்டு யாருக்கா ரிங்கிள்ஸ் இருந்தால் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஃபேட் அவுட் பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கார்லாம் இருந்தாவே அது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு க்ளீன் அவுட் பண்ணி கொடுத்து இது ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக நல்லா காமிங்காக வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு லிக்குவரஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அலோவரா ஜெல் ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்காக தான் அலோவரா ஜெல் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய ஒயிட்னிங் க்ரீம்ஸ்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் என்ன தான் போட்டாலும் பின்னாடி நம்மளுக்கு நிறையா வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே வந்துட்டு டிஐஒய் மெத்தடில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டால் வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. அதுவுமே என்ன கேட்டால் சைட் எஃபெக்ட் தான் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணுறது வந்துட்டு சேஃப் கிடையாது. பொதுவாக வந்துட்டு நேச்சுரலாக போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃபு. ஸோ அதனால தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.